Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 டேர்ம் 2 எக்ஸாம்பிள் 4 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 18 24 30 பை ஃபேக்டர் 3 மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர் 3 மெத்தடில் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னாலே தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 18 ஃபேக்டர்ஸ், அப்புறம் 24 ஃபேக்டர்ஸ், அப்புறம் 30 ஃபேக்டர். ஸோ 18 பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் பிரிக்கணும் அதை. ஸோ 18 பார்த்தீங்கன்னா 2 9 சார், அடுத்து மறுபடியும் 9 பார்த்தீங்கன்னா 3 3 சார். இதில் ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, 2 3 3 அதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து 24 கிப்போ 24 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பராக நம்பிருச்சா 2 12 சார். மறுபடியும் 12 பார்த்தீங்கன்னா 2 6 சார். மறுபடியும் 6 பார்த்தீங்கன்னா 2 3 சார். அவ்வளோதான், ரெண்டுமே ப்ரைம் நம்பர் வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ என்னென்னா நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் வந்திருக்குன்னா 2 2 2 3 அதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும். அடுத்து 30 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 15 சார் வரும். 2 வந்து ப்ரைம் நம்பர், ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். 15 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால் மறுபடியும் அதை பிரிக்கணும். இது எப்படி அடுத்து பண்ணலன்னா 3 5 சார். ஸோ இது ரெண்டுமே இதில் ப்ரைம் நம்பருங்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ப்ரைம் நம்பரில் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும், 2 3 5 சர்க்கிள் பண்ணிக்கிட்டேன்னா. இப்போ 3 நம்பர்ஸோட ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் எடுத்து இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு 18 என்ன வந்துச்சு, 2 × 3 × 3 எழுதிக்கிட்டேன்னா இன்ட்டு போட்டு எழுதணும். அடுத்து 24 பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3 ஸோ அதே நான் இங்கே எழுதியிருக்கேன், 2 × 2 × 2 × 3. அடுத்து 30 பார்த்தீங்கன்னா 2 × 3 × 5 ஸோ அதே நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் 2 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போது 2 × 3 வில் பி 6. ஸோ தேர் ஃபோர் இதோட ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 6. கிளியர்? ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.